ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுகன்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிப்பி கலான் இருக்கு இல்லைங்களா, அதில் பிரியாணி செய்ய போகிறோம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணும் நல்லா ஃப்ரை ஆனதும், நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாமே சேர்த்து வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொன்றுமே பிரியாணி நீங்கள் செய்யும் போது வந்துட்டு ஒவ்வொன்றுமே நீங்கள் வதக்கிறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பயுமே பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா அது டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டில் இருக்கும். இப்போது அடுத்தபடியாக வந்துட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து உங்கள் கையளவு வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாராவது இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னமும் உங்களுக்கு காரம் வேணுனாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காரம் இவ்வளோ வேண்டான்னு நினைக்கிறவங்க கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி விடுங்க. இப்போ வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுறேங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு 200 கிராம் சிப்பி காளானை ஆட் பண்ணிக்கலாம். இந்த காளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக ஒரு சில காளான்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்க பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சிட்டிங்கன்னா அது தண்ணி எல்லாமே மேக்ஸிமம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு புல்லட் ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 கப் புல்லட் ரைஸ், 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நாம் வந்துட்டு இப்போ குக்கர் விசில் போட்டு விட்டலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டுட்டு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போது எல்லாமே விசில் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதை வந்துட்டு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. விட்டு ரொம்ப கிளறக்கூடாது. கிளறினீங்கன்னா அரிசி எல்லாமே வந்துட்டு அந்த உடப்பட்டுரும். ஸோ ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போது மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கொண்டுட்டு போயிட்டு என் ஹஸ்பண்ட்க்கும் என்னோடய பையனுக்கும் நான் லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.